வணக்கம் நான் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஜாகவர்தங்க பேசுகிறேன் இது வந்து இப்போ அந்த பிரஸ் மீட் காரணம் என்னன்னா எங்க உறுப்பினர் கே பிச்சாண்டி அவர்கள் தயாரிப்பாளர் அவர் வந்து ஃபோன்லயும் நேர்லயும் நிறைய பேர் மிரட்டறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட இணை இயக்குனர் மிஸ்டர் சரவணன் அவர்களையும் நேர்ல கூப்பிட்டு மிரட்டறதா எங்களுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க என்ன விஷயம்னாக்கா இது வந்து தமிழ் ராக்கர்ஸ்ங்கற ஒரு படம் சம்பந்தமானது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் ராக்கர்ஸ் வந்து எங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கவுன்சிலையும் அதை வந்து சொல்லி ஓகே வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் சேம்பர்லையும் கொடுத்து ஓகே வாங்கியிருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே மத்திய சர்க்கார் வந்து அதுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்துட்டாங்க சென்சார் கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா அவங்க மிரட்டுறாங்கன்னா எனக்கு புரியல அதான் அவங்க மிரட்டுறவங்க யாராக இருந்தாலும் தைரியமாக இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து பேசலாம் என்ன விஷயம் அவங்களுக்கு என்ன எதுக்காக மிரட்டுறாங்க அப்படின்னு ஏன்னா எங்கள் தயாரிப்பாளர் கொண்டுன்னா நாங்கள் நிச்சயமாக வந்து எங்கள் 7000 பேர் உறுப்பினர் இருக்கோம் மொத்தம் ஒரு 50000 பேர் சினிமாவில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே சார்ந்தவர்கள் இருக்காங்க சட்டம் இருக்குது போலீஸ் இருக்குது எல்லாமே இருக்காங்க அதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களை தனிப்பட்ட முறையில் மிரட்டுறது வந்து திரைப்பட உலகத்தையே வந்து நீங்கள் மிரட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அது யார் என்ன மிரட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல எல்லாமே ஆர்டராக சட்டப்படி தர்மப்படி எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த டைட்டில் யாருக்கும் இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் உரிமை அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது தயவு செஞ்சு இதுக்கு மேலே அவங்களை மிரட்டுறது இல்லை மிரட்டணும்னு நினச்சி பார்க்குறது மிரட்டாதீங்கன்னு இந்த நேரத்தில் உங்களை யாராக இருந்தாலும் உங்களை கேட்டுக்கிறேன் யார் சார் மிரட்டுறாங்க நேரடியாக மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் அவர் சம்மந்தப்பட்டவரை நேரடியாக வந்து ஒரு பைக்கில் போகிறாருன்னா டே நீ தமிழ் ராக்கர்ஸ் வச்சுக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான் யாருன்னு அவங்களுக்கு தெரியல ஃபோனில் ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ அவங்க வர வேண்டியவர் கொரோனா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு ஏன்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு நேற்று தான் அவருக்கு கொரோனாங்கிற மாதிரி வந்திருக்கிறதுனால அவர் வந்து இன்றைக்கி வர முடியலன்னா அவர் தான் பேச வேண்டியது அவர் பேசுகிறது தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தாங்க இல்லை எனக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க நான் வேறு ஷூட்டிங்கில் இருந்தேன் இப்போ தான் காவல்துறைக்கு நான் காலையில் சொன்னேன் இது மாதிரி ஒரு மிரட்டல் வந்திருக்குன்னு அவங்களும் முறையாக இப்போ வரேன்னு இருக்காங்க இப்போ வருவாங்க நம்ம காவல்துறையினர் வருவாங்க அவங்கக்கிட்ட முறையாக வந்து சங்கத்து சார்பாக எங்கள் உறுப்பினருக்கு உயிர் பயம் இருக்குது ரெண்டாவது அவங்கள ஏதோ மிரட்டிடுறாங்கனால அதனால் வந்து கம்ப்ளைண்ட் இப்போ முறைப்படி இப்போ கொடுக்க போகிறேன் அது இயக்குனர் தான் கேட்கணும் ஏன்னா இயக்குனருக்கு தான் தெரியும் ஏன் வச்சுருக்காரு என்ன வச்சுருக்காருன்னு தெரியும் ஏன்னா இது வந்து நம்ம மத்திய கவர்மெண்ட்டே வந்து இது ஓகேன்னு சொல்லி சென்சார் கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க எதனா தவறாக இருந்தாக்கா சென்சார் கொடுக்க மாட்டாங்க சென்சாரே கொடுத்துட்டாங்கங்கிறப்போ அப்போ அதில் ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம் நேமுக்காக தான் மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க தயாரிப்பாளர் தான் லெட்டர் கொடுத்துருக்காரு நேம் இந்த நேம் வைக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்கன்னு தான் சொல்கிறாரு புரியல இல்லை சுதந்திர நாட்டில் இருக்கோம் நம்ம நேம் வைக்கிறது அவங்களோட உரிமை அது மத்திய கவர்மெண்ட்டோ இல்லை தமிழக அரசோ வந்து வைக்கக்கூடாதுன்னா பரவாயில்ல அரசாங்கம் அது வந்து ஓகேன்னு சென்சார் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மிரட்டுறாங்கன்னா எனக்கு புரியல தான் அதான் முறைப்படி சட்டப்படி அதை வந்து தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் சேர்ந்து டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் ஆமாம் ஆமாம் இல்லை இப்போ வந்து இந்தியாவை வந்து ஒரு வெள்ளைக்காரன் அடிமைப்பட்டிருந்தோம் மொத்த நாடுமே நம்ம அடிமைப்பட்டிருந்தோம் அதுக்காக வந்து நம்ம அடிமைப்பட்டிருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து விட்டுற முடியுமா இப்போ தமிழ் திரைப்படத்தை உலகத்தையுமே அழிச்சிட்டாங்க இல்லையா உங்களுக்கு தெரியும் தமிழ் திரைப்பட உலகம் எப்படி இருந்துச்சுன்னு இன்றைக்கி இந்தியாவுக்கே வழிகாட்டின இது தமிழ் திரைப்பட உலகம்தான் இன்றைக்கி தமிழ் திரைப்பட உலகம் வந்து அப்படியே இறங்கிருச்சு மற்ற எல்லாமே உயர்ந்திருக்கு நம்ம மட்டும் இறங்கியிருக்கோம் அதுக்கு காரணமே இந்த தமிழ் ராக்கர்ஸ் தான் ஆமாம் விஷால் சார் இருக்கும்போது அது பண்ணுறதா முயற்சி பண்ணார் அது அப்படியே வந்து சொன்ன மாதிரி அமைஞ்சிருச்சு அது என்னன்னு தெரில உங்களுக்கு தெரியுமா என்ன விஷயம்னு உங்களுக்கே தெரியுமா அது